நாம சொல்லும் போது நம்பல, நம்மளே பேசுறாரு. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு. யார் பேசுறா? நாட்டின் பிரதமர். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா நம்பர் ஒன்னில் இருக்கிறது. நாங்க மாட்டுக்கறி தின்னா அடிச்சு கொள்றீங்களடா மானங்கத்தவங்கள. இந்த மாட்டுக்கறியை வித்து கொண்டு வந்த காசுல வாழ்றீங்களா? அது உங்களுக்கு கேவலம் இல்லையா? தக்குறபடி செத்துப்போங்கடா, செத்துப்போங்க. நீங்க இல்லைன்னா போராட்டம். மாட்டுக்கறி வித்த காசு வேண்டாம் சொல்லுங்கடா. நாடே பிச்சைக்கார நாடா பெரும்டா. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்து அதிக அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொண்டு வர வர்த்தகமே மாட்டுக்கறி ஏற்றுமதி தான்டா. முட்டாள் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவான். நம்பர் ஒன்னு அதை சொல்லுவாரு, நாங்க சாப்பிட்டா கொள்ளுவாரு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? காட்டுக்குள்ள அவரோட போறாரு. அவன் பேரு ஏதோ அவர் கிரிசா ஏதோ ஒருத்தன் பேரு. அப்படியே போயிட்டு இருக்காரு ஐயா. ஏதோ ஒரு அவன் ஒரு வேலையத்தை வெட்டி பையன். அவன் வீட்டுல ஒழுங்கா இல்லாம கடும் குளிரா இருக்குது. எதுக்கு அங்க போன ஒண்ணு நான் கேக்குறேன், எதுக்கு போன ஒண்ணு யாரு கேட்டது? கடும் குளிராக இருக்கிறது. எனக்கு இங்க சாப்பிட ஒண்ணும் இல்லை, செத்து போட எதுக்கு போறாங்க? யார் போட்டு அரிசி? அது கடும் குளிராக இருக்கிறது. நான் இதை பச்ச வைக்கவில்லை என்றால் நான் அப்படி விரைச்சு செத்து போவேன். வீட்டுல ஒழுங்கா பொண்டாட்டி விடுவா இருந்தியா? எதையாவது குழப்ப காட்டுக்குள்ள போயிட்டு இந்த பூச்சி சிக்கிச்சது சாப்பிட்டுக்கிட்டு. நான் இப்போது விலங்குகள் அதிகம் நடமாடுகிற இடம், உறங்குவதற்கு ஒரு இடம் தயாரிக்க வேண்டும். ஓ, இது சரியா இருக்கும். அந்த இதுல இடமாள போற அங்க எவனோ ஒரு புகைப்படக்காரன் புலி இப்படி தலையில அடிக்கிற ஒரு படத்தை எடுத்துட்டான். அந்த படத்தை போட்டு நம்மால் இப்படி வர்றாரு பார்த்து, ஐயோ இவரா மாட்டுக்கிறதுங்க கூட அடம் பிடிப்பார. புலிக்கு மைண்ட் வாய்ஸ் போட்டு விட்டுருக்கா. எதுவுமே சீரியஸா இல்ல, எல்லாம் காமெடி, எல்லாமே காமெடி தான் இங்க நடக்கிறது. உலக பெரும் நகைச்சுவை நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து சில வீட்டு உட்காந்துட்டா, நாங்க உயர்ந்த சாதி தான், உயர்ந்த சாதி. நில்லுங்க, எவ்வளவு உயர்ந்திருக்கீங்க போய் நில்லுங்க. அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு. இதுல எதையுமே தெரியாம ஒருவர் வெளிநாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியெல்லாம் அடிச்சு கொண்டு போறணும். ஆனா பிரான்சுக்கு போய் அங்க ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கை கொடுக்கறது, அங்கிருந்து அமீரக அரபு அமீரகத்துக்கு பயணிக்க போறது, அங்க போய் ஷேக் அப்துல்லா கிட்ட ஷேக்குகள்கிட்ட கை கொடுக்கறது, இங்க வந்தா என்னது இது? அவசர ஒரு வழிவிடு. இந்த ஊர்தியில் வைத்து பல பேரை நம்ம அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப கவனமா வேலை செய்ய வேண்டியது இருக்கு. பாரு ஒவ்வொருத்தரும் இந்த வலையொலியில இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப திடீர் திடீர்னு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. சாதி இருக்கு, நாங்கதான் உயர்ந்த சாதி. நாயிலே அட நாயே, நாய்க்கு தெரியாதடா நான் நாயின்னு. ஏய், இது நாயி, இது பன்னி. இந்த பன்னி வெள்ளப்பன்னி உயர்ந்தது, கரும்பன்னி தாழ்ந்ததுன்னு பன்னிக்கு தெரியாத பன்னியே. அதுக்கு பன்னின்னு பேர் வச்சது நான் தான். இதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். இது கூட தெரியாத நாய்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்றது? இந்த உயர்ந்த சாதிக்காரன்ட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான், நீ எதுல உயர்ந்துட்ட சொல்லு. சரி, சண்டைக்கு வா, என்னை அடிச்சு வீழ்த்தி நீ ஜெயிச்சிரு. இல்ல அறிவுளவா, இல்ல என்னை விட மோதி சிறந்த அறிவுல சிறந்தவன் உயர்ந்தவன் சொல்லு, சொல்லு, எதுலயாவது சொல்லு. இல்ல உழைப்பில உயர்ந்தவன்,
இல்ல அறத்துல உயர்ந்தவன். ஒரு வேலையும் செய்யறதில்ல, ஒரு வேலையும். எங்கள் பறையன் தோட்டத்து பருத்தி தான்ப்பா பார்ப்பனம் தோல்ல பூணுதா இருக்கு. என் வேர்வையில் என் வேர்வையில் விளைந்த காய்கறிகள் தான், என் வேர்வை துளியில் விளைந்த நெல்மணிகள் தான். உலகத்தில் பல பேருக்கு பசியாச்சு கொண்டிருக்கிறது. நான் தீண்டத்தகாதவனடா, நான் தீண்டத்தகாதவன் அல்ல, நான் தாண்டவன். நான் தான் உயர உலகத்திலே ஆக உயர்ந்தவன், ஆக சிறந்தவன். அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அதிகார திமிர் பேச்சு. ஆடுங்க ஆடுங்க. அருமை பெருமக்களே, முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, மௌரிய சாம்ராஜ்யம் விழுந்திருக்குது, சோழ பேரரசு விழுந்திருக்கு, பாண்டிய சேர பாட்டன்களின் அரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசுகள் விழுந்திருக்குது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்திருக்குது, எல்லாம் அழிஞ்சிருக்குது. இதைத்தான் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் சொல்றார், உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை, வரலாற்றில் செய்தி இல்லைங்கிறான். இதை போலவே இன்னைக்கு ஆரிய சாம்ராஜ்யம் ஒரு நாள் இந்திய பெருநிலத்தில் சரிஞ்சு விழும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதிகாரத்தை கட்டிட்டோம் அப்படின்னு. ஒரு பலூனை அதிகமாக ஊதி பெருக்க வைத்தால் ஒன்னு வெடிக்கும், சுருங்கும், ரெண்டுல ஒண்ணு நடக்கும். நீ பெரு அடுத்த ஐந்தாண்டு கொடுத்தா, அடுத்த ஐந்தாண்டு கொடுத்துட்டா அப்படின்னு எல்லாம் ஆட்டம், பெரும் ஆட்டம். நினைக்கிறத செய்யுது செய்யுங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பல பேர் சம்பேர் வேலையை விட்டு வெளியில் வர போறான், அவன் போராடுவான். வேலை இல்லாம பல பேர் போராடுவான். தண்ணி இருக்க போறதில்ல, சாப்பிட ஒன்னும் இருக்க போறதில்ல, இவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. இவர்களுக்கு ஒண்ணு இருக்குது, பசுமாடு இருக்குது, பக்கத்துல பாகிஸ்தான் இருக்குது, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இருக்குது, முடிச்சுமா அவ்வளவுதான். அரசியல் அவ்வளவுதான். இப்ப தங்க கார்த்திகா கூட சொன்னாங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்து காளை மாடுகள் மேல கருணை இருப்பது போல காட்டி, அக்கறை இருப்பது போல காட்டி அதை அழிப்பது, இது ஒரு அணுகுமுறை. காளை வதைக்கிறாங்க, காளை வதைக்கிறாங்க, அது அல்ல. காளை மேல அக்கறை இல்ல, அந்த இனத்தை அழிக்கணும். இவ்வளவு கத்துறது ஏன்? ஒரு பூச்சி அழிந்தால், ஒரு மரம் அழிந்தால், ஒரு இனம் அழியுது. பறவைகள் அழிந்தால், ஒரு மாடு மாட்டு இனம் அழிந்தால் ஒரு இனம் அழியும். நம்முடைய பாரம்பரிய காளைகளை அழிப்பதற்கு அவனுக்கு கவனம். ஏன்? இந்த செனவுசி ஆவாரத்துக்கு தான் நம்ம படிச்சு படிச்சு பேசி வந்த, இப்ப நிரூபிக்கிறான் பாருங்க. அதுல இந்த காளைகளை நீ வளர்த்தால் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. இதை கையெழுத்திட்டு அந்த சட்டத்தை கொண்டு வர பெருமக்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்ற, உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள், தயவு செய்து. எதற்காக வைக்கிறீர்கள்? இனப்பெருக்கம் தானே மகாராசா, அதான் தெருவுக்கு தெரு செயற்கை முறையில் கருத்தரிப்பு மையங்களை திறந்து வைத்திருக்கிறீர்களே. அங்க ஒரு ஊசியை போட்டு நீங்கள் கரு உண்டாக்கிக் கொள்ளுங்கள். எதற்கு பல 100 கோடியை செலவழித்து கல்யாணம்? கருமதி இளவு வேண்டாம், வேண்டாம் ஐயா. எப்படி இருக்கு, வலிக்குதுல? எப்படி இருக்கு? என்ன இப்படி பேசுற? அப்படித்தான் தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். காளை மாடு நீங்க பாருங்க, காளை மாடு வளர்ப்பதன் மூலமாக நாட்டு மாடுகள் இனம் பெருக்கிக் கொண்டே போகும், பெருக்கிக் கொண்டே போகும். அந்த நாட்டு மாடுகள் இனம் பெறுகிற போது உழவன் வேளாண்மைக்கு உழவுக்கு அதை பயன்படுத்துவான், அதனுடைய சாணம் அவனுக்கு இயற்கை உரமாகுது. அப்ப அந்த செயற்கை ரசாயன உரங்களை விற்க, செயற்கை இந்த இந்த கரு பெருக்க இந்த செனை ஊசிகளை போட அவன் தயாரிச்சு வைக்கிற செனை ஊசி ஆவாரத்துக்கு இந்த காளை மாட்டை காலி பண்ணும். அதுக்கு தான் அந்த ஜல்லிக்கட்டு தடையை கொண்டு வந்தான். அது போராடி பிரச்சனை என்ன, வேற பக்கம் என்ன பண்றான், அது என்ன பருத்து பயன்படுத்தாது. அப்ப என்ன பண்ணா, சும்மா அப்படி காளை மாடு வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பானா? வித்துருவா ஆடி மாட்டுக்கு, முடிஞ்சு போச்சு, 6 மாசத்துல எல்லாம் மடஞ்சத்துரும். அப்ப அதுல என்ன பண்ண போறான்னா, இந்த ஜெர்சி மாடுகளினுடைய விந்தனவை எடுத்து எடுத்து வெறும் பசுமாடை மட்டும்தான் பிறக்கப்பானா? எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த கூட்டம் பாருங்க. காளை மாடுன்னு ஒன்றே இருக்க போறதில்லை. எதை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்குதுன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு.